உதகையில் 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் துவங்கிய உறைபனியின் தாக்கத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் துவங்கும் உறைபனியின் தாக்கம் ஜனவரி இறுதி வரை பனிப்பொழிவு நீடிக்கும். பிப்ரவரி மாதம் படிப்படியாக பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து வரும். இதற்கு நேர்மாறாக பிப்ரவரி மாதத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. உறைபனியின் தாக்கம் காரணமாக புல்வெளிகள், விளைநிலங்கள் உள்ளிட்டவை கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு பின் மீண்டும் நேற்று மாலை தொடங்கி இன்று காலை வரை உறைபனி நீடித்தது. உதகை, தலைகுந்தா, அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் ஜிம்கானா உள்ளிட்ட பகுதிகளில் பனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் புல் மைதானங்கள் மற்றும் விளைநிலங்களின் மீது உறைபனி தொடர்ந்து வெள்ளை கம்பளம் போல காட்சியளித்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. கடும் குளிர்காற்று வீசி வருவதால் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளிலேயே முடங்கியுள்ளனர்.